subscribe to my channel. திருநெல்வேலி கொக்கரவளத்தை சேர்ந்தவர், கிட்டத்தட்ட 50 வயதுக்கு மேலாக இருக்கும். அவர் அந்த பாலம் வழியாக நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த பாலத்திலிருந்து ஒரு காங்கிரீட் இடிஞ்சு அவர் மண்டையில் விழுந்துட்டு 15 நாள் அவர் ஆஸ்பத்திரியிலிருந்து ஐக்ரௌண்டில் சேர்த்து ஐக்ரௌண்டிலிருந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட்டு 14 ஆஸ்பத்திரியிலிருந்து நேற்று இறந்து போயிட்டார். அந்த பாலம் வந்து ஈரடுக்கு மேம்பாலம் வந்து 2,83,00,000 ரூபாய்க்கு பராமரிப்பு பணிக்கு விடப்பட்டு பராமரிப்பு பணி செய்யப்பட்டு அதற்கப்புறம் அந்த பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு. ஆனால் அவர் வந்து ஒரு அப்ராணி, எந்த சம்மந்தம் இல்லாத ஒரு மனுஷன் தான் எதையோ ஒரு போய்கிட்டு இருக்காரு. அந்த வழியில் அவர் தலையில் விழுந்து அவர் இறந்து போகிறார். ஆனால் அவருக்கு வந்து எந்த இழப்பீடும் இதுவரைக்கும் தரப்படவில்லை. அவருடைய பாடியை வாங்காமல் அவர் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவர், ஏழை. ஆனால் இதுவரைக்கும் ஆச்சு, அந்த பாலம் பழுது பராமரிக்கிறதுக்காக 2,83,00,000 ரூபா கட்டி பராமரித்த பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு. அதனால் அந்த கட்டட அந்த பாலத்தை பராமரித்த கான்ட்ராக்டர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அந்த அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த இறந்து போன இவர் வேல்முருகங்கிற இவருக்கு வந்து உரிய இழப்பீடு கொடுக்கணும். ஏனென்று சொன்னால், இந்த அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு, சாராயம் விற்றவனுக்கும் பணம் கொடுக்கு, சாராயத்தை குடித்து செத்தவனுக்கும் பணம் கொடுக்கு. ஒன்றும் அறியாத ஒரு சாதாரண ஒரு ஏழை வந்து ஒரு பில்டிங் இடிஞ்சு இறந்துருக்காப்புல, ஒரு 25,00,000 ரூபா அவர் கண்டிப்பாக நீதி கொடுத்தே ஆகணும். இதை கொடுக்க தவறுனா ஒரு பெரிய அளவில் முற்றுகை போராட்டம் அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக நான் எங்களுடைய பொதுச்சாளர்கிட்ட கலந்து ஒரு பெரிய போராட்டம், ஒரு முற்றுகை போராட்டம் பெரிய அளவில் நடத்துவோம். இதைத்தான் சொல்லிக் கொடுத்தோம். நான் இப்போ யார் மேலே? ஆமாம், நீங்கள் பராமரிக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட பாலம் ஏன் இடியுது? அது யாருக்கு யார் குற்றம்? நெடுஞ்சா அது யார் குற்றமோ அது குற்றத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கோம். குற்றம் சொன்னாலும் கண்டுபிடிங்க. 2,83,00,000 ரூபாய்க்கு அங்கே என்ன வேலை நடந்திருக்கு கண்டுபிடிங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக ஒரு ரோடை போட்டுக்கிட்டே இருக்காங்க, குத்தாள ரோடை, திருநெல்வேலி குத்தாள ரோடு 2 வருஷமாக அங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன அநியாயம்? கட்டி முடிக்கப்பட்டு 1.5 வருஷம் ஆச்சு, ஒரு பஸ் ஸ்டாண்டை திறக்கலை. இது ஒரு அக்கிரமம். சாரையாச்சாவுக்கு 22 பேர் இறந்து போயிட்டாங்க, இன்னும் 40 பேர் நான் உள்ள இருக்கான். சாரையை விற்றவனுக்கு வந்து சன்மானம் கொடுக்குற ஒரே அரசு இந்த அரசு தான் உலகத்திலேயே. ஒரு இறந்து போகிறான், ஒரு அப்ராணி இறந்து போகிறான், ஏதும் அறியாத ஒரு அப்ராணி ரோட்டில் நடந்து போகிறாரு, இடிஞ்சு விழுந்து இறங்காரு. இதை கேட்கறதுக்கு நாதி கிடையாது. ஆமாம், ஏகப்பட்ட கமிஷன் கேட்டு கவுன்சிலர்களில் சண்டை போட்டு நிலுவையிலிருந்து எந்த வேலையும் நடக்கப்படலை. அதிமுக அரசில் கொண்டு வரப்பட்ட வேலைகள் மட்டும்தான் நடந்திருக்கு. இப்போ இருக்க எந்த வேலையும் நடைபெறலை. முழுசும் கமிஷன் கேட்டு எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கு. மாநகராட்சி மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்? நீங்கள் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும். 2,83,00,000 ரூபாய்க்கு இப்போ பாலம் கட்டியிருக்காங்கல்ல, பராமரிப்பு பண்ணியிருக்காங்கல்ல, 6 மாதம் தான் வேலை முடிக்கணும்னு சட்டம், அவங்க அக்ரிமெண்ட்டு. 1 மாதத்தில் வேலையை முடிச்சிருக்காங்க, வெறும் வெள்ளம் மட்டும் அடிச்சிருக்காங்க. அப்போ எதை உடைச்சிங்க, எதை கட்டினீங்க, ஏன் இடிஞ்சு விழுது? அதை கண்டிப்பாக வந்து அவங்க நடவடிக்கை எடுத்தானே ஆகணும். அவன் வாழ்க்கையில் அவர் பிள்ளைகளை காப்பாற்றணும்னு வைக்கணும். எந்த சிந்தனையில் போய்கிட்டு இருந்தாலும் ஒரு மனுஷன் அநியாயமாக செத்து போகிறாரு. இவங்களுக்கு இழப்பீடு கண்டிப்பாக கொடுத்தானே ஆகணும். என்ன